ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் குயின். இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி 250 டைமண்டில் எலைட் பாஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுவோம். நல்லா வவ்வாள்னா அப்படியே பறக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ட்ரைவ் வாஷர் கொடுக்குறாங்க. ஒன்று கொடுக்குறப்பெல்லாம் ஒரு அஞ்சாவது கூடுங்க எடுத்துகிட்டு, இப்போ ஒன்று என்ன பார்த்தோம். ஓகே, அதாவது கொடுக்குறேன் இங்கிலேன்னு வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா, இந்த கன்னை லெவலப் பண்ணுற ஸ்டோனு பார்த்திங்கன்னா, எல்லா கன்ஸுக்கும் இந்த ட்ராகன் ஏகே, அப்புறம் ஸ்கேருக்கு, MP40 மூணு கன்ஸ்க்குமே இருக்குது. வேணுங்கிற யாராவது அப்கிரேட் பண்ணாமல் வச்சிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். நிறைய கொடுக்குறாங்க, இது ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே சூப்பர், இந்த கன்ஸ்கின் வச்சுக்கோங்கன்னா லக்கி தான். ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ரெண்டு பாக்ஸ் அவங்களுக்கு பத்தாதான். ஆனால் எல்லா இந்த ஒரே லைட் பாஸ்லேயே கிட்டத்தட்ட 10 கன்ஸ்கின் பாக்ஸ் வரைய கொடுக்குறாங்க. ஆனால் பத்தா எத்தனைன்னு தெரியல, எத்தனைன்னு பார்த்து கமெண்ட் சொல்லி இன்னி கமெண்ட் சொல்லுங்கள். இது எல்லா லைட் பாஸ் போட்டுன்னா அவங்களுக்கு லக்கு தானே. ஓகே, இப்போ கட்டண ஸ்கின் கொண்டுனா, கட்டண ஸ்கின் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரினா கிடையாது, சாதாரணமாக தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் லெஜெண்ட்ரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது நார்மலாக இருக்கு. ஓகே, ஒரு பெட் ஃபுட்டு நான் பார்க்க எரிச்சலாக வருது, பெட் ஃபுட்னு எதுக்கு தான் கொடுக்குறாங்க. இதை பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அப்கிரேட் சொன்னி இங்கே ஒன்று தான் கொடுக்குறாங்க. இந்த இதை பார்த்திங்கன்னா இப்போயே மூணு ஆச்சு, மூணு பாக்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லா கன்ஸ்கின்னு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்கேரு, அப்புறம் ட்ராகன் ஏகே, MP40 எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அடுத்தது போவோம். கேப்பிங்கன்னா வெப்பன் டயர் வவுச்சரு ஒன்று தான் கொடுக்குறாங்க. ஒரு ரெண்டாவது கொடுத்தா நல்லாயிருக்கும், ஜாலி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மூணு ஃபிட் கொடுக்குறப்பெல்லாம் அது வெப்பன் டயர் மூணு கொடுக்கலாம். இந்த டிஷர்ட் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு, நீட்டாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் செமையாக இருக்குது. இந்த டிஷர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டிஷர்ட்டை விட இங்கே காணமே இங்கே இருக்குது ஆ, இந்த இருக்குது. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஆனால் இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருந்தாலும் அழகாக இருக்குது பார்க்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அது இதே மாதிரி தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, இது கொஞ்ச நாள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பேக் தான் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது பேக் பேக்கு. இது மூணாவது லெவல் போல் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் லெவலு கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் அழகாக க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட் லெவல் பேக் இது சூப்பராக இருக்குது. செகண்ட் லெவல் பேக்கு இதுவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் லெவலோட செகண்ட் லெவலு கொஞ்சம் நல்லாயிருக்கு. தேர்ட் லெவல் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது, லெஜெண்ட்ரி பேக்கு இருக்குது. அதனால் இதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்த லைட் பாஸ் வந்தோடனே இதெல்லாம் ஒரு பேக் பேக்கு அப்படி நினச்சிருவோம். அந்த அட்லெட்ஸ் பாஸ் வர வரையே யூஸ் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பேனரு, பேனர்னால் அதை ஒரு இது கொடுத்துட்டாங்களோ அப்புறம் இன்னொரு கொடுப்பாங்க பேனரு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின் அவ்வளோதான். பவர்னால் அது கிடையாது, ஒரு பவராக ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் பவர், அதாவது ஒரு சிங்கிள் ப்ளஸ்ஸு அந்த மாதிரியாக சின்ன பவராக கொடுக்கலாம். அது கன் ஸ்கின் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு பவராக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு அவத்தாரு, அவத்தார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ஓ, எமோட்னா இருக்குது. இருக்கையில் பார்த்திங்கன்னா இந்த எலைட் பாஸ்லேயே இந்த எமோட் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஓ ஹா ஹூ, வேறு லெவலில் இருக்குது எமோட்டு. இந்த எமோட்டுக்காண்டி எலைட் பாஸ் போடலாம். அது 499 டைமுன்னா கொஞ்சம் ஓவர் தான். இந்த 250 டைம்னு சொன்னே பார்த்திங்களா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எமோட்டு இந்த எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா உலக்கி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டோனு இதுலேயே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா எல்லா எலைட் பாஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்கேட் போர்டு தான். ஓகே, இது இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. இது கொஞ்ச நாள் வச்சு சுத்த வேண்டிதான். அடுத்து ஸ்டோன்லாம் இருக்குதுயா, இது மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி பார்த்து கொடுக்குறாங்க. இது மட்டும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா சனி கண்டிப்பாக இருப்போம். பத்தாவது கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கு பெற்ற ஸ்டோன்னு இது ஒன்று கொடுக்குறாங்க. இது இங்கு பெற்ற ஸ்டோன் தான் எல்லா எலைட் பாஸையும் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு மேப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டோன்னு எக்கச்சக்கமாக 10-20 வச்சுருப்போம். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா MP40 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், லூட் பாக்ஸ் தான். லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக அழகாக இருக்குது, அப்படியே பறக்கிற மாதிரினா சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேராஷூட் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, அது நீட்டாக இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா MP40 இந்த அப்கிரேட் பண்ணுற ஸ்டோன்னே நல்லா இருக்குது. இதே மாதிரி ஃபெட் ஃபுட்டு, போன் ஃபயர், பவுண்டி டோக்கனு, இதுக்கு இந்த இது கொடுக்குறது பதிலாக அதுக்கு ஒரு டைமண்ட் நோச்சரு, ஒரு வெப்பன் நோச்சரு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இதுனா என்னைக்கு கொடுக்க போகிறீங்களோ. ஓகே, இப்போ நம்ம மேல் ட்ரெஸ்ஸுக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது மேல் ட்ரெஸ்ஸு. இதுனா எனக்கு எல்லாமே பிடிச்சிது, ஆனால் பேண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக பிடிக்கல. பேண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்குது. இது மண்டை, இது ஃபுல் ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. மேல் ஃபீமேல் ட்ரெஸ் கூட மேல் ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நான் மேல் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறேன். இதான் மண்டை போல், இதுலேயே மண்டையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்பு மாதிரி எரியுது. என்ன மெடிச்சுனாங்க டொங்கின்னு பல்பு மாதிரி எரியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஷூ பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. பேண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக பிடிக்கல, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேண்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எல்லா இதுலேயும் ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ரெக்கை எடுத்துருந்தால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்திருக்கும். இது வந்து என்னுடைய கருத்து, இந்த ரெக்கை எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு. உங்களுக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எமோட் வந்திருக்கனால இந்த பார்த்திங்கன்னா இந்த ரெயில் பாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இதுதான் ஃபுல் ட்ரெஸ் போல், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதாக இந்த மண்டை பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் மண்டையை விட இந்த மண்டை கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க நீட்டாக. அந்த மண்டைக்கு போல இந்த மண்டையை போட்டு சுற்றலாம். ஃபீமேலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பை ஸ்கின்னு, இது கொஞ்சம் நல்லது தான். இது ஸ்டோரில் வாங்கினா இன்னும் 99 அதனால் பார்த்திங்கன்னா இதில் லக்கி இருந்தால் வாங்கிக்கலாம். இப்போ எப்படின்னு சொல்கிறேன், இப்போ எப்படி 250 எடுக்கிறது அப்படின்னு என்னோடய ஐடியில் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஏற்கனவே நான் ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்ததுனால அந்த எலைட் பாஸ் போட்டேன். இப்போ வந்துங்க 100 கெஸ்ட் ஐடியில் போய் பார்க்கலாம். பேர் மாதிரி கெஸ்ட் ஐடிக்கு வந்தாச்சு, அதுக்குள்ளேயும் கட் பண்ணிட்டேன் இதெல்லாம். இப்போ கெஸ்ட் ஐடியிலேருந்து அந்த இதுனால் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். எப்படின்னு முதல்ல இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி தெரியுங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த இதுதான் உங்களுக்கு தெரியாது, அதனால ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது நடுவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இருங்க, நடுவத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டோம். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே,
இதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் அப்புறம் 5 டைமண்ட் டயர் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 டயர் வவுச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த 50% ஆஃப் வராது, அதனால 50% ஆஃப்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை ஒரு மைனஸ் ஆகிருக்கும், 249 டைமண்ட் தான் இந்த எலைட் பாஸ் நீங்கள் போட்டிருக்கலாம். அதுவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எலைட் பாஸே போட்டிருக்கக்கூடாது, ஒரு எலைட் பாஸ் கூட போட்டிருக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு எலைட் பாஸ் போட்டிருந்தால் இந்த இது ஒர்க் ஆகாது. 249 டைமண்ட் தான் ஒரு இலட் பாஸ்க்குள்ளே போடலாம் சிஸ்டர். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இலட் பாஸ் போடணும் போல் இருக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த இது உங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 6 தடவை நீங்கள் இலட் பாஸ் போட்டிங்கன்னா இந்த இது உங்களுக்கு தருவாங்க. அப்புறம் இதுக்குள்ளே ஸ்டோரிஸ் வகையமையாகனு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே இலட் பாஸ் போடாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்கி, இலட் பாஸ் போட்டவங்க பார்த்தினா அன்றைக்கு தான் உங்களுக்கும் லக்கி இருக்குது. அந்த மாதம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஓகே, இந்த இலட் பாஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கு. எமௌண்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நான் நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஐடிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஐடிக்குள்ளே வந்தாச்சு. இந்த ரேட் பாஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 60% தான் இதுக்கெலாம் என்னோடய ரேட்டிங்கு. உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் 250 டைமண்டில் போடுறாங்க இருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் பாஸ் வேறு லெவலான ரேட் பாஸ் தான். ஏன்னா எமௌண்ட்னா இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ரேட் பாஸ் ஒருத்தான் தான். நெக்ஸ்ட் இவ்வளோ சந்திக்கிறேன். பாய்.